ஹலோ கைஸ் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஷர் பாலா ஈடியோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து எய்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறது சம்பந்தமான லேட்டஸ்ட் அப்டேட் நியூஸ் வந்திருக்கு அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட ஒரு பெல் ஐக்கன் வரும் அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலுக்கு போடக்கூடிய எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் ஸோ தமிழ்நாட்டில் வந்து நைன்த்து டு டுவல்த் வந்து ஏற்கனவே வந்து நேரடி வகுப்புகள் தொடங்கப்பட்டு வகுப்புகள் வெற்றிகரமாக போயிட்டு இருக்கு இப்போ ஃபஸ்ட்டுலேருந்து எயித்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்கூல் ஓப்பன் போறாங்க அப்படிங்கிறது வந்து ஓப்பன் பண்ண போறோம் அப்படின்னு தமிழ்நாட்டில் வந்து கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ அதுக்குண்டான ஏற்பாடுகள் போயிட்டுருக்கு ஸோ அப்போ அது சம்மந்தப்பட்ட ஒரு லேட்டஸ்ட் நியூஸ் தான் வந்திருக்கு அதை பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து தூய்மை பணி ஸோ ஸ்கூல் கேம்பஸ் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா நைன்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு இருந்தாலும் ஃபஸ்ட்லேருந்து எயித்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வராங்க ஸோ எலிமெண்ட்ரி ஸ்கூலு மிடில் ஸ்கூல் இது வரைக்கும் இருக்கிற ஸ்கூல்ஸில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தூய்மை பணி ரொம்ப தீவிரமாக போயிட்டுருக்கு ஸோ அந்த பள்ளி முழுக்க வந்து கண்டிப்பாக வந்து சானிடைசர் மூலமாக அல்லது கிருமிநாசினி மூலமாக சுத்தப்படுத்தி தூய்மையாக வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அறிவுறுத்தல் போயிருக்கு அதை வந்து ஆஃபீசர்ஸ் வந்து பள்ளிக் கல்வித்துறை சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து ஆய்வு செஞ்சு தமிழக அரசுக்கு வந்து அறிவு அறிக்கை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ அதனால் தூய்மை பணிகள் வந்து ரொம்ப தீவிரமாக இருக்காங்க அரசு அப்போ எல்லா பள்ளிகளும் அதுக்குண்டான ஏற்பாடுகள் இருக்காங்க ஏன்னா ஃபர்ஸ்ட்டு டு எயித்து வந்து நவம்பர் ஒன்றாதிலேருந்து திறக்கறதுனால இன்னொரு ஆறு நாள் தான் இருக்குது ஸோ அதுக்குண்டான பணிகள் வந்து தீவிரமாக போயிட்டுருக்கு ஓகேவா அதே நேரத்தில் வந்து நிறைய ஸ்கூல்ஸ் ஏன்னா இந்த அறிவிப்பு வந்து எல்லா ஸ்கூலுக்கும் பொருந்தும் இப்போ வந்து பிரைவேட் ஸ்கூலு கவர்மெண்ட் ஸ்கூலு கவர்மெண்ட் எய்டெட் ஸ்கூல் எல்லாத்துக்குமே இந்த பொருந்தது நிறைய ஸ்கூல்ஸுக்கு வந்து ஹாஸ்டல்ஸும் இருக்கு ஸோ இந்த ஒன்று டு எட்டு வரைக்கும் ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஹாஸ்டலில் தங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் ஹாஸ்டலுக்கு எப்படி மெயின்டைன் பண்ணோம் பள்ளி விடுதிகளுக்கான புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை வந்து தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க ஓகேவா ஸோ அதாவது விடுதி ரொம்ப தூய்மையாக வச்சுருக்கணும் ஹாஸ்டல் ஃபுல்லாகவே ரொம்ப க்ளீனிங்காக இருக்கணும் எந்த இடத்துலையும் வந்து எனக்கு மழை சீசன் வேறு இப்போனால மழை நீர் எங்கேயுமே தேங்கக்கூடாது எந்த இடத்துலையுமே வந்து பவர் கட்டோ அல்லது சுவிட்சு வந்து ரிப்பேராக இருக்கிறது அதாவது ஃபேன் ஓடாமல் இருக்காது மின் கசிவு இருக்கக்கூடியது இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்கணும் பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ முழுக்க ஸ்கூல் அந்த ஹாஸ்டல் ஃபுல்லாகவே அதே நேரத்தில் ஸ்கூலில் வந்து ஹாஸ்டலில் படித்து தங்கியிருப்பாங்க இல்லையா ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ரூமில் எல்லாமே கிருமி நாசினி தெளித்து வந்து க்ளீனாக வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே ஹாஸ்டலில் தங்கினாலும் ரூமில் இருந்தாலும் வெளியே நடமாட்டப்போ சமூக இடைவெளி கடைபிடிக்கணும் அது கண்டிப்பாக ஸ்கூல் டீச்சர்ஸ் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ எந்த இடத்துலையும் கூட்டமாக கூடி நின்று பேசுகிறதோ இதெல்லாம் இருக்கக்கூடாது அதே நேரத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து ரொம்ப சின்ன குழந்தைங்க அவங்களுக்கு வந்து இவ்வளோ நாள் வந்து ஒரு ரெண்டரை ரெண்டு வருஷமாக வந்து வீட்லேயே இருந்து அடைச்சி வந்து மன ரீதியாக பாதிப்பு அவங்களுக்கு இருக்கலாம் ஸ்கூலுக்கு வந்த உடனே டக்குன்னு ஃபிட் ஆகிறதுக்கு வந்து லேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால உளவியல் ரீதியாக ஸோ மன ரீதியாக டீச்சர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஹாஸ்டலில் தங்கக்கூடிய வீட்டை விட்டு ஹாஸ்டலில் வந்து தங்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஆலோசனை வழங்கணுங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஓகேவா அட் சேம் டைம் வந்து இதெல்லாம் வந்து முக்கியமாக வந்து ஒன்று ஒட்டு எட்டு வந்து படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய கொடுத்து வந்திருக்கக்கூடிய அப்டேட் நியூஸு இப்போ ஒன் மோர் இன்ஃபர்மேஷன் வந்து நர்சரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஒரு அறிவிப்பு ஏன்னா இந்த ஒன்று டு எட்டு அப்படின்ன உடனே நர்சரி ஸ்கூல்ஸு எல்கேஜி யூகேஜி பண்ணி படிக்கக்கூடிய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஸ்கூல் திறக்க போகிறாங்கங்கிற மாதிரி ஒரு ரூமர் வந்தது ஆனால் கவர்மெண்ட் வந்து ரெகுலராக இருக்காங்க இல்லை அந்த அறிவிப்பு இல்லை இப்போ நவம்பர் ஒன்றுலேருந்து நர்சரி அதாவது எல்கேஜி யுகேஜி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ப்ளே ஸ்கூல் வந்துருக்கக்கூடிய சின்ன குழந்தைக்கும் அந்த ப்ரீகேஜி ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்குமே வந்து நவம்பர் ஒன்றும் திறக்கல அவங்களுக்கு இப்போ திறக்க மாதிரியான ஐடியாவே இல்லை அப்படிங்கிற ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க அது அப்படி நாம் திறக்கறதுக்கு முடிவு பண்ணோம்னா அது சம்மந்தப்பட்ட ஜிவோ வந்து வரும் கவர்மெண்ட் ஆர்டர் வரும் அதை வச்சு தான் நம்ம பண்ண முடியும் எந்த ஒரு வரக்கூடிய விஷயம் இந்த விஷயத்தையும் நம்ப வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் சைடில் சொல்லியிருக்காங்க ஸோ ஒன் மோர் இன்ஃபர்மேஷன் இருந்தால் நைன்த்து டு டுவெல்த்து படிச்சிட்டுருக்காங்களே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா நைன்த்துலேருந்து டுவெல்த் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸினுடைய பெற்றோர்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க அதாவது ரெகுலராக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காங்க நைன்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து ஸ்கூல் வச்சாங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் அதை தான் நாங்கள் விருப்பப்படுறோம் அதை வந்து நீங்கள் வந்து ஒரு கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க ஏன்னா காலேஜில் பார்த்தீங்கன்னா செகண்ட் அண்ட் தேர்ட் இயர் படிக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் ஆல்டர்னேட்டிவ் டேஸ் தான் வராங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதனால் ஸ்கூல்லேயும் வந்து நைன்த்திலிருந்து டுவல்த் வரைக்கும் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஸ்கூல் வச்சால் நல்லாயிருக்கும்ங்கிற மாதிரி அரசுக்கு வந்து ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறதாக ஒரு செய்தி வந்திருக்கு ஓகேவா ஸோ இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ